தத்புருஷாய வித்மஹ மகாதேவாய தீமஹே தன்னோ ருத்ர பிரஜோதயாத். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். வைகாசி 29 ஜூன் 12 திங்கட்கிழமை. இன்றைய 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, முடிந்த அளவிற்கு இன்றைக்கு உங்களுடைய சுகங்களை குறைத்து கொள்ள முற்பட வேண்டியது அவசியம். அதாவது சொகுசு, ஆடம்பரம் போன்ற விஷயங்களை குறைத்து கொள்ள வேண்டும். எளிமையான விஷயங்களை இன்றைக்கு நீங்கள் பின்பற்ற வேண்டியது அவசியம். உங்களுடைய அலங்காரமாக இருக்கலாம், ஆடையாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், இவற்றை இன்றைக்கு நீங்கள் எளிமைப்படுத்தி கொண்டால் போதுமானது. இன்னால் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். அதே போன்று பிறருக்கு நம்மால் உதவி செய்ய முடியுமா என்றும் கூட சிந்திக்கலாம். மேலும் நீங்கள் செய்யக்கூடிய பணியிலே கடமை உணர்வோடு ஈடுபட வேண்டியது அவசியம். இதையெல்லாம் செய்தால் இந்நாள் உங்களுக்கு சாதகமான பலன் தரக்கூடிய நாளாக அமையும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைக்கு எந்த ஒரு பணியாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். திட்டமிடாமல் எதையும் செய்யக்கூடாது. திட்டமிடுதல் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும், அந்த செய்ய வேண்டிய பணிகளை எந்த நேரத்திலே செய்ய வேண்டும், அதை நாம் தனியாக செய்ய வேண்டுமா, உதவிக்கு ஆட்கள் தேவையா, இப்படியான விஷயங்களை திட்டமிட வேண்டும். பிறகு பின் விளைவையும் ஆராய வேண்டும். இந்த பணியை செய்ய வேண்டியது அவசியமா, செய்தால் பலன் கிடைக்குமா, அதை நம்மால் செய்ய முடியுமா என்ற பின் விளைவை பற்றியும் சிந்திக்க வேண்டியது அவசியம். அப்படி செய்யும்போது இந்நாளிலே உங்களுக்கு சஞ்சலமோ வருத்தமோ தடைகளோ ஏற்படுவதை தவிர்க்க முடியும். மேலும் இன்றைக்கு நீங்கள் பெரியவர்களுடைய உதவியை நாடுவது கட்டாயமான ஒன்றாக இருக்கின்றது. பெரியவர்கள் என்று சொல்லும்போது வயதில் மூத்தவர்கள், அனுபவ அறிவாக இருக்கலாம், அல்லது துறை சார்ந்த அறிவு கொண்டவர்கள் இவர்களாக இருக்கலாம். அவர்களுடைய உதவியை பெற்று இன்றைய பணிகளை நீங்கள் செய்யும்போது பணிகளை சிறப்பாக செய்ய முடியும். இன்றைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காலபைரவர். மிதுனராசி அன்பர்களே, உற்சாகமாக காணப்படுவீர்கள். இன்றைக்கு நீங்கள் உற்சாகமாக இருந்து அனைத்தையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு இன்றைய நாளிலே உங்களுடைய பணிகள் கடமைகளை செய்வீர்கள். அப்படி செய்ய வேண்டும் என்றும் கூட கூறலாம். அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய பணிகள், இடப்பட்ட கட்டளைகள், உங்களுடைய கடமைகள், அதை நீங்கள் மனமுவந்து ஏற்றுக்கொண்டு அதை சிறப்பாக செய்யும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் தொந்தரவும் இருக்காது. அல்லது இந்த பணியை செய்ய வேண்டுமே, இப்படிப்பட்ட பொறுப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது, நமக்கு நேரம் கிடைக்கவில்லையே என்ற ஒரு கவலையெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். வீண் கவலைகளை விடுத்து, தேவையற்ற எண்ணங்களை விடுத்து, உங்களுடைய பணியிலே உங்களுடைய கடமையிலே நீங்கள் கவனமாக கருத்தாக இருக்கும் பொழுது நம்மை பிறர் மெச்சும்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். பிறர் நம்மை குறை கூறக்கூடாது, ஏளனமாக பேசக்கூடாது என்ற எண்ணத்தை மனதிலே தீவிரப்படுத்தி கொண்டால் போதுமானது. இந்நாள் பலன் தரக்கூடிய நாளாக அமையும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர். கடகராசி அன்பர்களே, மிகச்சிறந்த சாதகமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எளிதிலே நடக்கும். உங்கள் கைவிட்ட போன பொருள் இப்போது திரும்ப கிடைக்கும். ஞாபக மறதி விலகும். பிறருடைய உதவி துணை உங்களை வந்து சேரும். கணவன் மனைவியிடையே பிரிவினை ஏற்பட்டிருந்தால், கருத்து வேறுபாடுகள் இருந்தால் எதுவும் கூட இந்நாளிலே அகலும். உங்களுக்கு கை கொடுப்பதற்கு, உதவி செய்வதற்கு தக்க மனிதர்கள் முன்வந்து உடன் இருப்பார்கள். இப்படி அனைத்தும் கைகூடக்கூடிய சிறந்த நாளாக இந்த நாள் அமையும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சப்த கன்னியர். சிம்மராசி அன்பர்களே, இன்றைக்கு நீங்கள் அறிவுபூர்வமாக செயல்பட வேண்டியது அவசியம். உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு பேச்சும் பேசக்கூடாது. அவசரத்துடன் வேகத்துடன் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. கோபம் அறவே இருக்கக்கூடாது.
இதை கருத்தில் கொண்டு விட்டால் போதுமானது. இது உங்களுக்கு ஒரு சாதிக்கக்கூடிய நாளாக அமையும். மேலும் இந்நாட்களிலே நீங்கள் புதிய விஷயங்களையும் கூட தொடங்கலாம். அதாவது கல்வியிலே புதியதாக கற்றுக்கொள்வதற்கு, புதிய துறையை கற்றுக்கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு ஆரம்பிக்கலாம். உத்தியோகத்திலே நீங்கள் ஒரு பணியை செய்து கொண்டு இருந்தாலும் கூட இயற்கையிலே உங்களுக்கு பிடித்தமான ஆர்வமான துறை சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். இப்படியாக இன்றைக்கு பிடித்த விஷயங்கள், செய்ய வேண்டும் என்று தள்ளி வைத்து கொண்டே வந்த விஷயங்களை தொடங்கலாம். அதை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சிக்கலாம். சிறப்பு வகுப்புகளுக்கு செல்லலாம். இதுவெல்லாம் கை கொடுக்கும். இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர். கன்னிராசி அன்பர்களே, பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். உடன் இருக்கக்கூடிய மனிதர்கள் யாரையும் இப்போது நீங்கள் பகைத்து கொள்ளக்கூடாது. பிறரை நீங்கள் விலக்க வேண்டி இருந்தால் கூட, ஒதுக்க வேண்டி இருந்தால் கூட, நளினமாக நாகரீகமாக அதை செய்ய வேண்டும். பிறர் மனம் புண்படும்படி நடக்கக்கூடாது. பிறர் வருந்தும்படி பேசக்கூடாது. உங்களுடைய செயல்கள் அவ்வாறு அமையக்கூடாது. இதை கவனத்தில் வைத்து கொண்டால் போதுமானது. இந்நாளிலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அதே போன்று உங்களை பற்றி சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியதும் அவசியம். எவ்வளவு காலமாக நாம் இந்த பணியிலே இருக்கின்றோம், அல்லது இந்த தொழிலை செய்கின்றோம், அல்லது இந்த கல்வி இதை படித்து கொண்டிருக்கின்றோம், இதிலிருந்து எப்படி முன்னேறுவது, வளர்வது, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகள் என்ன போன்ற விஷயங்களை இன்றைக்கு நீங்கள் ஆராய்ந்தால் சரியான உபாயம், எது பிரச்சனை என்று தெரிந்துவிடும். அதற்கு தீர்வு என்ன என்ற சரியான உபாயமும் அறிந்து கொள்வீர்கள். நீங்களுக்கு ஒரு திருப்பம் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்நாள் அமையும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. துளாராசி அன்பர்களே, உடன் பிறந்த சகோதரர் மீது இப்போது அதிகமான அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உங்களுடைய ஆரோக்கியத்தின் பேரிலும் கூட தேக ஆரோக்கியம், தேகம் கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் கூட இருக்கும். சிலர் இப்போது புதியதாக உடற்பயிற்சி செய்வதற்கு தொடங்குவீர்கள். சிலர் வாகனங்களை ஓட்டுவதை நிறுத்திவிட்டு நடைப்பயிற்சியை மேற்கொள்வீர்கள். மிதிவண்டியை வாங்கி அதை இயக்கி அதன் மூலமாக ஆரோக்கியம் பெறலாம் என்ற எண்ணமும் கூட சிலருக்கு உண்டாகும். இப்படியாக குடும்பத்திலே உடன் பிறந்தவர் மீது அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். சண்டை சச்சரவுகள் விலகும். ஆரோக்கியத்தின் மீது அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். நோய் நடைகள் விலகும். இப்படியாக பிரச்சனை விலகி நன்மை நடக்கக்கூடிய நாளாக இது அமையும். இந்நாள் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வீரபத்திர சுவாமி. விருச்சிக ராசி அன்பர்களே, பண வரவு திருப்திகரமாக இருக்கும். பண முடை இன்றோடு உங்களுக்கு விலகுகின்றது என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தேவையான பண வரவு கிடைக்கும். பேச்சு சாதுரியமும் கூட சிறப்பாக இருக்கும். எவரிடத்திலே எப்படி பேச வேண்டும், எந்த இடத்தில் பேசாமல் இருக்க வேண்டும் என்பதும் கூட தெரியும். பேச்சு சாதுரியம், வாக்கு வன்மை, சாமர்த்தியமாக இருத்தல் என்ற விஷயம் சில சமயத்திலே பேசாமல் இருப்பதும் கூடத்தான். அதை இன்றைக்கு நீங்கள் செயல்படுத்துவீர்கள். குடும்பத்திலும் கூட மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். எதுவெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருமோ, ஆனந்தத்தை தருமோ, அதுவெல்லாம் இப்போது உங்களுக்கு நடக்கும். அந்த அளவிற்கு இது சாதகமான நாளாக அமையும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய மதிப்பு இப்போது உயரும். ஒருவருக்கு மதிப்பு உயர்கின்றது என்றால் அவர் தன்னுடைய தகுதியை வளர்த்து கொண்டார் என்று அர்த்தம். அவர் நிதானமாக பொறுமையாக இருப்பார். எதற்கும் உணர்ச்சி வசப்பட மாட்டார். அனைவரிடத்திலும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பண்பு அவரிடத்தில் இருக்கும் என்று பொருள். இதுவெல்லாம் இப்போது உங்களுக்கு கைவரப்பெறும். அல்லது இது போன்ற விஷயங்கள் உங்களிடத்திலிருந்து வெளிப்படும். அதனால் பிறர் இப்போது உங்களை பெரிய மனிதர் என்று பாராட்டுவார்கள். மேலும் பிறருக்கு நல்வழியை உபதேசிக்கக்கூடிய ஒரு தன்மையும் கூட உங்களிடத்திலே இருக்கும். யாருக்கு எந்த விஷயத்தை சொல்லி கொடுக்க வேண்டுமோ அதை சொல்லி கொடுப்பதிலே உங்களுக்கு தயக்கம் இராது. அப்படியாக பிறருக்கு நீங்கள் நன்மையை செய்வீர்கள். உங்களுக்கு நன்னடத்தை இருக்கும். அதன் மூலமாக நற்பெயர் உண்டாகும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவான். மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகளை செய்வீர்கள். குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், செலவு செய்வது, அது இப்போது உங்களால் செய்ய முடியும். உங்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குக்கு ஏற்றவாறு கடன் தொகையை திருப்பி அளிப்பது, அல்லது மாதாந்திர செலவுகளை பிறர் வந்து கேட்கும் முன்பாகவே செய்து விடுவது. யாருக்கெல்லாம் நீங்கள் மாதாந்திர கடன் வைத்திருக்கிறீர்களோ அந்த தொகையெல்லாம் இப்போது செலுத்தி விடுவீர்கள்.
அதே போன்று குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் இருந்தால் முன் வந்து நீங்களாகவே பணத்தை அந்த சுப நிகழ்ச்சிகளுக்கு செலவிடுவீர்கள். இதுவெல்லாம் உங்களால் செய்ய முடியும். மேலும் இப்போது உங்களுக்கு வேலை பளு பொறுப்பும் கூட அதிகமாகும். ஆனால் அது நல்ல காரியங்களாக இருக்கும். அதனால் மனமும் வந்து அதை ஏற்றுக்கொள்வீர்கள். அப்படியாக செலவு செய்வது, அதிக வேலை செய்வது, இது உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கும். அதனுடைய விளைவும் கூட நன்மையாகவே இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குபேரர். கும்பராசி அன்பர்களே, சுகவாசியாக இன்றைக்கு நீங்கள் இருப்பீர்கள். வேலை பளு குறையும். உங்களுடைய பொறுப்புகளை இப்போது சேர்ந்து செய்வதற்கு, அந்த பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வதற்கு உற்றவர்கள் துணையாக இருப்பார்கள். தேவையான ஒத்துழைப்பு, உதவி போன்ற விஷயங்கள் கிடைக்க பெறுவீர்கள். புதிய இடங்களுக்கு சென்றாலும் கூட அங்கு யாராவது ஒரு தெரிந்த நபர் இப்போது இருந்து உங்களுக்கு உதவி செய்வார். தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். இப்படியாக உங்களுக்கு அனைத்தும் எளிதாக இருக்கக்கூடிய, நீங்கள் நிறைவாக நிம்மதியாக இருக்கக்கூடிய நாளாக இது அமையும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. மீனராசி அன்பர்களே, உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக இப்போது உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். அதே போன்று புண்ணிய காரியங்களை செய்வதிலே அதிகமான ஈடுபாடு இருக்கும். ஆலயங்களுக்கு, கஷ்டப்படக்கூடிய மனிதர்களுக்கு சேவை செய்ய வேண்டும், நன்கொடை அளிக்க வேண்டும், அவர்களுக்கு ஏதாவது தானம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் மேலோங்கி இருக்கும். நம்முடைய தேவைகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும், பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் குறைவாக இருக்கும். பொது நோக்கம் அதிகமாக இருக்கும். அதன் மூலமாக புண்ணியத்தை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வாராகி தேவி. இந்நாள் அனைவருக்கும் ஏற்றம் தரும் நன்னாளாக அமையட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அனுசரணை BTM.